ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைவ் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப் ஷோவில் புதுசாக ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்ன ட்ரிக்ஸ்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட குரூப் ஐக்கானை மாற்றணும்னா, நீங்கள் எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக எமோஜி சென்ஸ்க்கு புது ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரவுண்டாக ஒன்று இருக்கும். அதில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிட்டு அங்கே கீழே எமோஜிஸ் இருக்குது, எந்த ஒரு எமோஜிஸையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இமோஜிஸ் உங்களுக்கு குரூப் ஐக்கானாக செட் ஆகிடும். இந்த ட்ரிக் எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட கீபோர்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க, கீபோர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, சிம்பிளை கிளிக் பண்ணுன்னா நீங்கள் டைப் பண்ணுறத டைப் பண்ணிங்கன்னா ஃபைவ் டெக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு எந்த சிம்பிள் ஃபஸ்ட்டில் அழுத்துறோமோ அந்த சிம்பிளே திருப்பி அழுத்துறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபாண்ட் வந்திருக்கு. இப்போ செகண்ட் என்ன ஃபோன்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கோட் அப்படி அண்டர் கோட் சிம்பிள் இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுற பாருங்க, அந்த அண்டர் கோட் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் அண்டர் கோட் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபைவ் டெக்குன்னு கிளிக் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் திருப்பியும் அதே வந்து அதே அண்டர் கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன்ட் வந்துடும். தேர்ட் ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்பி இந்த மெசேஜ் அனுப்பிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும். இதை நீங்கள் ஏதாச்சும் கிளிக் பண்ணி எமோஜி கிளிக் பண்ணி நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளு அந்த சேனலை போகிறோம்.